அனைவருக்கும் இனிய வணக்கம். வாங்க தம்பி, வாழ்க வளமுடன். ஒன்பதாம் தேதியில் இருந்து 3 நாட்கள் விடப்படுகிறது. சொந்த ஊர் செல்வோருக்கு வசதியாக தீபாவளிக்கு 16,895 சிறப்பு பஸ்கள் தமிழக அரசு ஏற்பாடு. 51,000 பேருக்கு பணி நியமன ஆணை பிரதமர் மோடி வழங்கினார். தமிழ்நாட்டில் உள்ள சிறை நூலகங்களுக்கு 1,500 புத்தகங்கள் நன்கொடை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். பூச்சிகளால் வந்த வினை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் கற்கள் மதுபாட்டில்கள் வீச்சு, கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேர் கைது. மொடக்குறிச்சி அருகே பரபரப்பு, வயதான தம்பதியை தாக்கி 20 பவுன் நகை கொள்ளை, காரையும் ஓட்டிச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள். நிலவின் தென்துருவத்தில் விக்ரம் லேண்டர் இறங்கிய போது 2 டன் மண் துகள்கள் பறந்தன, இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். கவர்னர் மாளிகை மீது தாக்குதல் சம்பவம், என்ஐஏ விசாரணை நடத்த வேண்டும், மத்திய மந்திரி எல்முருகன் பேட்டி. தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நல சங்கம் சார்பில் ஆன்லைனில் பெண்களுக்கான தொழில் பயிற்சிகள் 3ஆம் தேதி நடக்கிறது. போளூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்த 2 பெண் குழந்தைகள் சாவு. அகவேளைப்படி 4% உயர்த்தியதற்காக அரசு ஊழியர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நேரில் நன்றி. ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம். ஈரோடு டெக்ஸ்டைலில் தீபாவளி கொண்டாட்டம், மாணவ மாணவிகளின் பல்வேறு போட்டிகள், 1 மணி நேரத்திற்கு தலா 10 பேருக்கு பரிசு. தூத்துக்குடி விமான நிலையத்தில் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் பெயர் சூட்ட வேண்டும், நற்பணி மன்ற பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று பசும் மண்ணில் 1.5 கோடியில் கட்டப்படுகிறது முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் 2 மண்டபங்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. நாமக்கல் அருகே மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை, ஓவிய ஆசிரியர் கைது. வெவ்வேறு இடங்களில் நடந்த விபத்துகளில் பெண் உட்பட 2 பேர் சாவு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆமினி பஸ் கட்டணம் 30% குறைப்பு, அமைச்சர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. குடும்ப வறுமையின் காரணமாக பச்சிளம் குழந்தையை கொன்ற தாய் கைது. தமிழ்நாட்டில் தொழில்துறை அடையாளங்களில் டிவிஎஸ் நிறுவனம் முக்கியமானது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. டெல்லியில் 1 கிலோ 80 வரை விற்பனை, நாடு முழுவதும் வெங்காயம் விலை மேலும் உயர்வு, குறைந்த விலையில் விற்க மத்திய அரசு நடவடிக்கை. காசாவில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி ஐநாவில் தீர்மானம், இந்தியா புறக்கணித்தது. இணைய தொலைத்தொடர்பு சேவை துண்டிப்பு, வெளியுலக தொடர்பை இழந்த காசா, தரைவழி தாக்குதலை விரிவுபடுத்தும் இஸ்ரேல். அண்ணாமலை வீட்டு முன்பு கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட விவகாரம், சிறையில் உள்ள நிர்வாகிகளின் வீடுகளுக்கு சென்று பாஜக குழு விசாரணை, நடவடிக்கை எடுக்குமாறு கவர்னரிடம் மனு. காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான தீர்மானம், ஐநாவின் வாக்கெடுப்பில் புறக்கணித்த மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். நியூசிலாந்து போராடி பணிந்தது, ஆஸ்திரேலிய அணி 4வது வெற்றி. டிராவிட் ஹெட் சதம் அடித்து சாதனை. இந்திய அணி ஆதிக்கம் தொடருமா? இங்கிலாந்துடன் இன்று மோதல். நெதர்லாந்து அணியிடம் வங்காளதேசம் தோல்வி. தேர்தல் லாபத்திற்காக ஆரியம் திராவிடம் என்று பேசுகிறார்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு. தலா 50 கோடி மந்திரி பதவியும் தருவதாக எம்எல்ஏக்களிடம் பேரம். கர்நாடகத்தில் ஆட்சிக்கு விழுக்க பாஜக முயற்சி, விரைவில் ஆதாரத்தை வெளியிடப் போவதாக காங்கிரஸ் அறிவிப்பு. குஜராத்தில் பரிதாபம், ஒரே குடும்பத்தில் 7 பேர் தற்கொலை, கடனை திரும்பப் பெற முடியாததால் பெரும் சோகம். 20 கோடி கேட்டு தொழில் அதிபர் முகேஷ் அம்பானிக்கு கொலை மிரட்டல், போலீசார் தீவிர விசாரணை. காஷ்மீரில் அத்துமீறி தாக்குதல், பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகளிடம் இந்தியா கடும் கண்டனம், இருதரப்பு சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஓகே தம்பி, சார் நாளைக்கு பாப்பமா. ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம், அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.